நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளை, இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேதவசனம் எரேமியா எழுந்த தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 31:25. நான் விடாய்த்த ஆத்மாவை சம்பூர்ணமடைய பண்ணி. ஆமேன். இங்கு எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக தேவன் பேசிய ஒரு அருமையான வார்த்தை, விடாய்த்த என்பது சோர்ந்து போன நொந்து போன உள்ளங்களை நாம் பார்க்கிறோம். பல வருடங்களாக வியாதியிலிருந்து விடுதலை இல்லையே, ஏன் என் உயிர் சீக்கிரமாய் போனால் நல்லது என்றும், இந்த உலகில் வாழவே வெறுப்பாக இருக்கிறதே என்பார்கள். சிலருக்கு கடன் பாருங்கள், சிலருக்கு மனைவிமார்களுக்கு சிலர் மனைவிமார்கள் குடிகார கணவனிடமிருந்து அடி உதை தாங்க முடியாமல் விடாய்த்த நிலவரம். சிலரது பிஸ்னஸில் தோல்வி மேல் தோல்வி அடைந்து விடாய்த்த நிலவரம். இந்த நிலவரத்தில் காணப்படும் உங்களுக்காகவே இறைமைய தீர்க்கதரிசி உரைப்பது என்ன? தேவாதி தேவனிடம் வாருங்கள் என்கிறார். காணாவூர் கல்யாண விருந்தில் திராட்சை ரசம் குறைவுபட்ட போது, உண்மைதான், அது உண்மைதான், அந்த கல்யாண விருந்தில் கற்சாடிகள் வெறும் தண்ணீரை நிரப்பியதுமே அங்கு நிறைவான ஒரு திராட்சை ரசம் நிரம்பியது. அதுபோல 3 நாள் மலை பிரசங்க முடிவில் பசியோடு இருந்ததான ஜனங்களுக்கு 5 அப்பங்களும் 2 மீன்களையும் ஆசீர்வதித்து தரப்பட்டது. அந்த ஆசீர்வாதம் அங்கு வந்த அனைவருமே திருப்தியாக சாப்பிட்டு மீதம் 12 கூடையினரை சேர்த்து விட்டார்கள். இதுவே சம்பூர்ண ஆசீர்வாதமாக காணப்படுகிறது. அதுபோல் பேதுரு இரவு முழுவதும் மீன் பிடித்தும் வலையில் 1 மீன் கூட கிடைக்காத நிலையில் ஆத்மா தொய்ந்து போய் சலித்து போன நிலவரத்தில் இருந்த அதே பேதுருவின் வலை கிழியத்தக்கதாகவும் மற்றொரு படகு உதவுவதற்கு வந்தது. 2 படகுகளுமே அமிழத்தக்கதாய் வலையும் கிளியத்தக்கதாய் தேவன் மிகுதியாக ஆசீர்வதித்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை நீங்கள் சளிப்படைந்த ஆத்மா விடைத்து நிலவரத்தில் கணவன் மூலமாகவோ அல்லது வியாதி வேதனைகள் மூலமாக கடன் பாரங்கள் தோல்விகள் மூலமாக விடாய்த்து நொந்து போன சோர்ந்து போன உங்களுக்கு எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக இன்று தேவன் பேசுவது, நான் விடாய்த்த ஆத்மாவை சம்பூர்ணமடைய பண்ணுகிறேன் என்கிறார். ஆமேன். காட் பிளஸ் யூ.